ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஏசு ஜென்ஃபோன் மேக்ஸ் M1 அப்படிங்கிற ஃபோனோட அன்பாக்சிங் அப்புறம் கேமரா சாம்பிள்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண அமைச்சிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனே அழுத்துங்க, அப்போ தான் நாங்கள் வீடியோ போட்ட உடனே உங்கள் ஃபோனில் நோட்டிஃபிகேஷன் வரும். இதுதான் ரீட்டைல் பேக்கேஜ் பாக்ஸ். பாக்ஸோட ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஜென்ஃபோன் மேக்ஸ் M1 கொடுத்துருக்காங்க. பாட்டமில் பார்த்தீங்கன்னா 4G வோல்டின்னு கொடுத்துருக்காங்க. பாக்ஸோட ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா வி ஃபோட்டோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாக்ஸோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா IMEI நம்பர் கொடுத்துருக்காங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா இது வந்து பிளாக் கலர் வேரியன்ட் அப்படிங்கிறனால பிளாக்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா 3GB RAM, 32GB இன்டர்னல் ஸ்டோரேஜ், அப்புறம் LTE டியூவல் சிம், 5.5 inch HD+ டிஸ்பிளே. அது மட்டும் இல்லாமல் கீழே பார்த்தீங்கன்னா மேட் இன் இந்தோனேஷியன் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் இந்தியாவில் மேட் ஆகலை அப்படின்னு தான் நினைக்கிறேன். பாக்ஸில் எங்கேயுமே மேட் இன் இந்தியான்னு கொடுக்கவே இல்லை. ஃபோனோட பாட்டமில் பார்த்தீங்கன்னா MRP கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணி உள்ள என்ன இருக்கு அப்படிங்கறத பார்த்தலாம். இந்த பாக்ஸ் பாத்தீங்கன்னா நார்மல் பாக்ஸ் மாதிரி இல்லாம கொஞ்சம் பெருசா தான் இருக்கு. மற்ற பாக்ஸ் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பெருசா தான் தெரியுது. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சிம் எஜெக்டர் டூல் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் IMEI ஸ்டிக்கர், இதை பத்திரமா இதுலயே ஒட்டி வச்சுக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ரெகுலர் ரீடிங் மெட்டீரியல்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஹேண்ட்செட் இருக்கு, அதை ஓரமா வச்சுட்டு வேற என்ன இருக்குன்னு பார்த்துலாம். கூடவே ஒரு டிராவல் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. இதோட அவுட்புட் பாத்தீங்கன்னா 5V 2A. கூடவே இதை சார்ஜ் பண்றதுக்காக மைக்ரோஎஸ்பி கேபிள் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபோனை சுற்றி உள்ள பிளாஸ்டிக்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபோனை பூட்டப் பண்ணிடலாம். இந்த ஃபோன் பூட்டப் பண்ணுறதுக்குள்ளே இதோட ஜென்ரல் ஸ்பெசிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தலாம். இது ஒரு 5.5 inch HD+ ரெசல்யூஷன் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. 5.5 டிஸ்பிளே அப்படிங்கும்போது ரொம்ப காம்பேக்டாக தான் இருக்குது. ஆனால் ஒரு ஃபுல் HD கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். இது ஒரு பட்ஜெட் ஃபோன் அப்படிங்கிறதுனால இதில் எதுவும் பெருசாக எதிர்பார்க்க முடியாது. ஃபோனோட ஆஸ்பெக்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 18:9 அப்படிங்கிற ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் நாச் இல்லை, ரொம்ப பெரிய நல்ல விஷயம். ஏன்னா பல பேருக்கு நாச் பிடிக்காது. இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா ஒரே வேரியண்டில் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது 3GB RAM, 32GB இன்டர்னல் ஸ்டோரேஜ். கேமரா செட்டப்னு எடுத்துட்டிங்கனா ஃபோனை ரியர் கேமரா பார்த்தீங்கன்னா ஒரு 13MP F2.0 அப்படிங்கிற அப்பச்சரில் கொடுத்துருக்காங்க. ஃபோனோட ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா பார்த்தீங்கன்னா ஒரு 8MP கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட முக்கியமான ஹைலைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோட பேட்டரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஃபோனில் 4000mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. என்ன தான் 4000mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருந்தாலும் இந்த ஃபோன் அவ்வளோவா வெயிட் தெரில, நல்ல காம்பேக்டாக தான் இருக்குது. இப்போ இந்த ஃபோன் பூட்டப் ஆயிருச்சு. இந்த ஃபோன் ரன் ஆகிற ஆண்ட்ராய்டு வெர்ஷன் என்னென்னு பார்த்துலாம். இந்த ஃபோன் ரன் ஆகிற ஆண்ட்ராய்டு வெர்ஷன் பார்த்தீங்கன்னா Android 8.1 ஒரியோல ரெண்டாகுது. இதுக்கு மேலே இவங்க ஜென் யூஐ அப்ளை பண்ணியிருக்காங்க. இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சாம்சங்கோட யூஐ மாதிரி தான் இருக்குது. இந்த ஃபோனோட ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 32GB. இது யூசர் அவைலபிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே ஒரு 23.84GB தான் கொடுத்துருக்காங்க, கிட்டத்தட்ட 24GB. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோனோட பிளேஸ்மெண்ட்ஸ். ஃபோனோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா கேமரா, LED ஃபிளாஷ், ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர், அப்புறம் ஏசஸ் பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. பாட்டமில் எதுவுமே இல்லை. ஃபோனோட ஃப்ரண்ட் சைட் டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 8MP இயர்பீஸ், LED ஃபிளாஷ், கூடவே பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் LED கொடுத்துருக்காங்க. பாட்டமில் பார்த்தீங்கன்னா ஆன்ஸ்க்ரீன் நேவிகேஷன் கீ கொடுத்துருக்காங்க. ஃபோனோட பில்ட்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பிளாஸ்டிக் பாடியில் தான் கொடுத்துருக்காங்க. ஃபோனோட பில்ட் குவாலிட்டின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓகே அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்குது. இங்கே முழுக்க பிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க. ஃபோனோட ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பவர் பட்டன் அப்புறம் வால்யூம் பட்டன் கொடுத்துருக்காங்க. பாட்டமில் பார்த்தீங்கன்னா மைக், USB போர்ட், அப்புறம் ஸ்பீக்கர் கிரில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபோனோட டாப்பில் 3.5mm ஆடியோ ஜாக் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, வேறு எதுவுமே இல்லை. ஃபோனோட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சிம் ட்ரே கொடுத்துருக்காங்க. இது வந்து ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் இல்லாமல் டெடிக்கேட்டட் SD கார்ட் ஸ்லாட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் உங்கள் ஸ்டோரேஜ் எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு நினச்சா நீங்கள் SD கார்ட் மூலமாக எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். இந்த ஃபோனோட இன்டர்னல் எடுத்துக்கிட்டிங்கன்னா குவால்கம் ஸ்னாப்ட்ராகன் 430 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோன் அப்படிங்கிறதுனால ஒரு என்ட்ரி லெவல் ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட ப்ரைஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 7500 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் இவங்க ப்ரைஸ் பண்ணிக்க சரிதானா அப்படிங்கிறத பற்றி நம்ம ஃபுல் ரிவியூவில் பார்த்துலாம். இந்த ஃபோனில் எடுக்கிற கேமரா சாம்பிள்ஸ்லாம் பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறது கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனில் வேறு என்னெல்லாம் வீடியோ போடணும் அப்படிங்கிறது கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், அதை பற்றி தனியாக வீடியோ போடுறேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனே அழுத்துங்க, அப்போ தான் நாங்கள் வீடியோ போட்ட உடனே உங்கள் ஃபோனில் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.